பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இங்க நான் எது கேட்டாலும் இப்ப எனக்கு கொடுத்தே ஆவணும், இல்லன்னா ஏய் அந்த குழந்தை எடுத்து கூட. This is child. What's your name, baby? பையனுக்கு எப்படி தெரியும்? பாட்டி கிட்ட சொல்றேன். பாட்டி, பையன் பேர் என்ன? சிலம்பரசு. சிலம்பரசா? இது ஒரு தமிழ் பேரா? சிலம்பு பிளஸ் அரசு சிலம்பரசு. பாட்டி, உன் பேரனின் பெயரில் இருக்கிற எழி அவன் அப்பன் செய்யும் தொழில் என்ன வந்து கேக்குறியப்பா? அவன் அப்பன் செய்யற தொழில ஊரே சொல்லுமே. ஒன்னா இந்த குழந்தையோட தலைமுடி உங்க தலைமுடி மாதிரியே இருக்கு. இல்ல மடையா, இந்த பையனுடைய தலைமுடி வேணா என்ன மாதிரி இருக்குதுண்டா, ஆனா தலைவிதி இந்த மாதிரி ஒரு குடிகார பயல போல அமைஞ்சிட கூடாதுரா. அடங்கோப்ப மௌன, இந்த குடிகார பயலோட தலைவிதி என்னன்னு உனக்கு தெரியுமாடா? ராவானா 400 மில்லி கேக்குதடா என் வயிறு சொல்லி. பல்லவி ரொம்ப பிரமாணம், அப்படியே பாடி இருக்க. ஏல சும்மா பட முடியுமாடா, சுத்தி ஏத்திக்கிறேன். உன்னை நினைச்சா எனக்கு சிரிக்கிறது அழறதானே, ஒண்ணுமே புரியலையா? உனக்கே தெரியும் இத்தனை வருஷமா உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் உன்னை குடிக்க கூடாதுன்னு சொல்லி நான் வற்புறுத்தினதும் இல்ல கட்டுப்படுத்தினதும் இல்ல. ஏன் தெரியுமா? இந்த பாழா போன சாராயத்தால உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் கெடுக்க கூடாதுன்னு தான் இத்தனை வருஷம் இஷ்டப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன். இனிமே இனிமே என்னால அப்படி இருக்க முடியாதயா? இப்பெல்லாம் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குயா. ஏண்டி பயப்படுற? குடிச்ச என்ன போலீஸ் கிலீஸ் புடிச்சிட்டு போயிடுமா? இதவா தமிழ்நாட்டுல குடிக்க கூடாதுன்னு மட்டும் சட்டம் போடுறதா இல்ல. நான் அதுக்காக சொல்லலையா? ஒண்ணு இல்ல, மூணாவது வீட்டு மரகத்தோட புருஷன் உன்ன மாதிரிதான் பட்டு அடிச்சிட்டு இருந்தான். 4 நாள் முன்னாடி பட்டுன்னு போய் சேர்ந்துட்டான். நீயும் என்ன விட்டுட்டு போயிட்டேன்னா? அடி போடி பைத்தியகாரி, அவனுக்கு அல்பாயிசா அவன் போய் சேர்ந்துட்டான், அதுக்காக நான் என்ன போயிடுவேனா? ஒண்ணு இல்ல, ஒருத்தன் குடிக்காம ரொம்ப ரொம்ப நல்லவனா குண்டுகள் மாதிரி இருக்கான், திடீர்னு போய் சேர்ந்துடுறான், கேட்டா அவனுக்கு கேன்சர்னு சொல்றானோ. அதனால நான் என்ன சொல்றேன், சாவரவன் எல்லாம் குடிக்கிறது இல்ல, குடிக்கிறவன் எல்லாம் சாவறது இல்ல, இதாண்டி என் தத்துவம். போடுமா? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடறது கிட்ட, நீங்க சாப்பிடுங்க. தலைவா எனக்கு பெரிய கவலை. என்னடா கவலை? நாளைக்கு மகாத்மா காந்திக்கு பிறந்த நாளா? இருக்கும் இருக்கும், கடையெல்லாம் அடைச்சிருப்பானுங்க. நாம என்ன செய்யறது தலைவா? மடையா, இந்த நாட்டுல நாம யார மதிக்கிறோமோ இல்லையோ, தேசப்பிதா மகாத்மா காந்திஜி ரொம்ப ரொம்ப மதிக்கணும். அவரோட பிறந்த நாள் அதுவுமா நாம தண்ணி சாப்பிட கூட, அது முறையில். ஏய் நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு சாப்பிடறதையும் இன்னைக்கு சேர்த்து சாப்பிட்டுட்டு கவுந்துருவோம். எனக்கு ஒரு சந்தேகம், மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கிற நீங்க கதைக்கட்டில போட்டுக்கிட்டு தண்ணி அடிக்கலாமா? அலட்சியமா? அலட்சியமேவா? இந்த தலையிட்டே அலட்சியமாடா. நான் எதை செஞ்சாலும் அதை ஒரு அர்த்தத்தோட தான் செய்வேன். நீ ஏன் என்ன கதர் கட்டுறேன்னு கேக்குற? நான் நினைச்சேன்னா பட்டுல வெஸ்டி சட்டை போட முடியும், ஆனா நாட்டுல இருக்கிற எல்லாருமே கதரை விட்டுட்டு பட்டு அது இதுன்னு போட ஆரம்பிச்சுட்டா கதர் நெய்த குடும்பங்கள்லாம் சோறு கூட இல்லாம கதற ஆரம்பிச்சிடும். அவங்க கதற கூடாதுங்கிறதுக்காக தான்டா நான் கதர் போடுறேன். துரைன்னு வேலைக்கு போலியா? ஏ நானும் தெரியாம தான்டா கேக்குறேன், ஒரு நாளைக்கு என்னோட படிப்பணம் எவ்வளவு? 20 ரூபா. வழக்கமா எனக்கு கொடுக்குற 20 ரூபாய விட்டுட்டு இன்னைக்கு உன் அண்ணிக்கிட்ட என்னோட படிப்பணம் 10 ரூபா தான் கொடுத்தியாம, இது என்னடா நியாயம்? ஏப்பா இந்த கதையே நடக்காது. நாட்டுல மில்லி விலை என்னடா விக்குது? ஆ இந்த 10 ரூபாய் வச்சுட்டு என்ன மோந்து பாக்குறதா?
முதல்ல எனக்கு நீ 10 ரூபாய் வெட்ற இல்ல இந்த இடத்தை விட்டு நான் நவர மாட்டேன் ஏன்னா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுற மாச கடைசியதுமா நானே கையில காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த 10 ரூபாய் வச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ண இதுக்கு மேல நான் ஒரு பைசா கூட தர முடியாது நீ ஒருத்தனே குடும்ப பொறுப்பெல்லாம் சுமக்கறேன் நான் என்னடா அண்ணா பொறுப்பே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கேன் மாச கடைசியதுமா கையில காசு இல்லாம நீ கஷ்டப்படுவேன் உனக்கு அதிக நான் சிரமம் கொடுக்க போறது இல்ல இன்னைக்கு இந்த 10 ரூபாய் வச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்றேன் வர்த்தம் உன் குழந்தைகிட்ட இன்னைக்கு காலையில நான் 20 ரூபாய் கேக்குறேன் அவன் 10 ரூபாய் கொடுக்கறான் இந்த சின்னத்தம் என்ன கேளுகிற ஆயிட்டானா அவள என்ன அலட்சியமா அவ யார் எனக்கு தெரிஞ்சு டிரையர் போட்டா படுவா அவ என்ன பெரிய மனுஷனா இதுவார் இன்ன வரைக்கும் நான் உடல விருத்தி வேலைக்கு போனது இல்ல தான் ஆனா நான் செலவு வேஸ்ட் தான் கட்டறேன்
எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்து அண்ணன் வேலைக்கு போனதே இல்லை. எனக்கு நீங்க திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாளைக்கு எனக்கு வரப்போறவ எப்படி இருப்பாளோ? ஒருவேளை அவ எங்க அண்ணனையும் எங்க அண்ணன் குழந்தைங்களையும் எங்கிட்ட அண்ட விடாமலே ஆக்கிடலாம் இல்லையா? ஒரு நிமிஷம் அந்த குழந்தைங்களோட நிலைமை நினைச்சு பாருங்க. நீ எனக்கு கல்யாணமே வேணாம். நீ என்னைக்கு எங்க அண்ணனுக்கு பொறு போறதோ அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க மனசுல பட்டதை சொல்லிட்டீங்க. ஆனா ஊர் உலகம் என்ன பத்தி என்ன பேசுன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? இவ புருஷனுக்கு தான் சம்பாதிச்சு போடுறதுக்கு வக்கு இல்ல. குழந்தைங்காரன் சம்பாதித்துல உட்காந்து சாப்பிடுறாளே, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு நினைச்சாளான்னு என்ன பத்தி தான் தப்பா பேசும். அண்ணே, ஒண்ணு நாம நமக்கா வாழ கத்துக்கணும் இல்ல உலகத்துக்கா வாழ கத்துக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணனையும் அண்ணன் குழந்தைங்களையும் தான் நான் உலகமாவே நினைக்கிறேன். உங்க தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சு சாப்பிடறாரு, நீங்க உழைக்காமலே உட்கார்ந்து சாப்பிட்டான்னு அர்த்தம். அலட்சியமா? அலட்சியமே நான் எது செஞ்சாலும் அது அர்த்தம் இல்லாம செய்வேனா? இல்ல இல்ல, அப்புறம் என்ன பார்த்து நீ கேள்வி கேக்குறிய? ஒருத்தன் ஒரு மரத்தை வெட்டுறான். எதை? நான் தான் சொல்லுவேன். ஒருத்தன் ஒரு மரத்தை வெட்டுறான், அதுல ஒரு துண்டு வீணாயிடுச்சு, இன்னொரு துண்டு வரவாயிடுச்சு. என்ன நான் சொல்ற, ஒரு துண்டு வீணாயிடுச்சு, இன்னொரு துண்டு வரவாயிடுச்சு. என் தம்பி வரவாயிட்டா அவன் எரிஞ்சிட்டு, நான் வீணாயிட்டேன், அடி சுத்திய ஏத்திட்டு அம்சமா சாப்பிடுற. என்ன காலையில இருந்து காக்கா பிடிக்கிற? இல்ல பாஸ்கர், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண. என்ன ஹெல்ப்? ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட பிக்னிக் போனோம், செலவுக்கு பணம் வேணும், அப்பாட்ட சொல்லி பணம் வாங்கி தரணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் கிடையாது, ஒரு முக்கியமான விஷயம். காத கூட அதெல்லாம் வேணா, நானே சொல்றேன். யாரோ பையனை லவ் பண்றியா? ஹாய், சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா சொல்லிட்டியே. உனக்கு என்ன மந்திர தந்திரம் தெரியுமா? நேற்று ராத்திரி விட்லாச்சாரிய படம் பார்த்தேன், அதுல ஒரு பெய்ய மந்திர சொல்லி கொடுத்தது. உன்ன மாதிரி காலேஜ் பொண்ணுங்க இந்த வயசுல என்ன பண்ணும்? லவ் தான் பண்ணும். விஷயத்த சொல்லு. அம்மாட்ட சொல்லி ஏற்பாடு பண்ற. சோக கதைய கேளு பாட்டில்களே, சாராய பாட்டில்களே. சிறுதுளி பெருவள்ளன்னு சும்மா சொன்னா பழமொழி, இதுல இருக்கிற துளிதான் எனக்கு இன்னைக்கு பயன்பட போகுது. உன்னை பார்த்தா எனக்கு பயிர் எரியா. நீ வாழ்ந்த வாழ்க்கை என்ன? இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு போக கூடாது? வள்ளி, நான் கொள்க வீரண்டி, உயிரே விட்டாலும் விடுவன தவிர வேலைக்கு போக கூடாதுன்னு ஒரு கொள்கை வச்சிட்டு இருக்கேன் பாரு, அதை மட்டும் விடவே மாட்டேன்டி. அதாண்டி சின்ன தம்பி. டார்லிங், இப்பதான் அந்த பெரிய வீட்டுல யாரும் இல்லையே, நான் இந்த சின்ன வீட்டுலதான் இருக்கணுமா? நான் அந்த பங்களால வந்து தங்க கூடாது? ஓகே டார்லிங், ஓகே. டார்லிங்னா டார்லிங் தான். நூறாவது பாட்டு அடேங்க அப்பா, மழை போலதான் குடிச்சிருக்கிறோம். ஏய், தெரு பக்கமா தீட்டு போவாத, பாக்குறவன் கண்ணு போட்டுரும். கொள்ள பக்கமா தீட்டு போ. சரி, கஷ்டமான நேரம்டா, விலைக்கு போடக்குள்ள எண்ணி போடு. அடியே, பின்னாடி நடக்க போறத முன்கூட்டி யூகிக்கிறவன் தாண்டி ஞானி. அன்னைக்கு என்ன பார்த்து கேட்டிய, இது எதுக்கு உதவுன்னு? எதுக்கு உதவுது பாத்தியா? என்ன ஞானிங்கிறியா இல்லையா? ஞானியே தொண்டன்னா நீ தாண்டா தொண்ட. என்னடா செலவருக்கு? ஒர்க்கர்ஸ்லாம் சம்பளம் போடணும், ஆடிட்டர் ஒரு பேமெண்ட் கேட்டிருந்தாரு, அப்புறம் வீட்டு மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஒரு பிளாங்க் செக் தர்றேன், எவ்வளவு தேவையோ ஃபில் பண்ணி வாங்கிக்க. டார்லிங். எஸ் டார்லிங். எனக்கு ஒரு செக் போட்டு தரீங்களா? ஒரு செக் என்ன? செக் புக்கே கையெழுத்து போட்டு தரேன். உங்க கை வலிக்கும் டார்லிங். ஓ, ஹவு நைஸ் ஆஃப் யூ. அக்கவுண்ட் உன் பேருக்கு மாத்திடுறேன். டே பாஸ்கர், பேங்க்ல சொல்லி என் பேர்ல இருக்கிற அக்கவுண்ட சின்ன பாபா பேருக்கு மாத்த சொல்றா. முதலாளி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, ஆத்துல போட்டாலும் அளந்து போணும்னு சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப லிமிட்டு தாண்டி போறீங்க. செக் வேணா எவ்வளவு வேணாலும் கொடுங்க, ஆனா அக்கவுண்ட்லாம் மாத்தி கொடுக்காதீங்க முதலாளி. இது எங்க குடும்ப பிரச்சனை, இதுல தலையிடுறதுக்கு நீ யார்? அதை கேட்கறதுக்கு நீ யார்? சரியான கேள்வி. கட்சிக்குள்ளே எட்டப்பனா? ஏய், இந்த வீட்டுல நீ ஒரு வேலைக்கார, அதை ஞாபகத்துல வச்சுக்க. நான் நினைச்சா உன்னை வேலையை விட்டே எடுத்துருவேன். தலையை எடுத்துருவேன்னு சொன்னதுக்கே பயப்படாதவண்ணா, வேலையை விட்டு எடுத்தாலும் பயந்துட போற? வேலை போயிட்டா அதுக்கப்புறம் உனக்கு ஏது வருமானம்? வருமானத்தை விட தன்மானத்தை பெருசா நினைக்கிறவண்ணா. டார்லிங், இவன் ரொம்ப அதிகபட்சிங்க தனமா பேசுறான்.
அவங்கிட்ட சொல்லுவீங்க இனிமே இந்த வீட்ல நான் வச்சதா சட்டம்னு ஏய் ஒண்ட வந்த படாரி ஊர் படாரி வரட்டதோ அம்மா நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்க நான் எத்தனை வருஷமா இந்த வீட்ல இருக்கேன்னு தெரியும்ல நீ பழசு நான் புதுசு இருந்தாலும் எனக்கு தான் இப்ப மவுசு எத்தனை நாளைக்கு இந்த சொகுசு என்ன பொறுத்த வரைக்கும் நீ தூசு காத்தடிச்சா பறந்தே தீரணும் முகுத்தி பூ மேலே காத்து உக்காந்து பேசுதம்மா வள்ளி உனக்கு நான் ஜடப்பின் விட்டு மாடி ஒண்ணு வேணாம் உன் தலையில பேனு பாக்கிட்டு மாடி வேண்டாயா வள்ளி நீ மீனாட்சி மாதிரி இருக்க முகுத்தி பூ மேலே காத்து உக்காந்து பேசுதம்மா மன்னிக்க வேண்டுகிறேன் வணக்கம் தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க இதோ இருக்கிறோம் ஆச்சரியமா இருக்க எங்க உங்க தலைவர் காணோம் அடுத்த கடைக்கு போய் இருக்கிறாரு அண்ணன் எப்படின்னு இருக்காரு இருக்கிறாரு பூமிக்கு பாரமா அண்ணி குழந்தைங்க எல்லாம் எப்படின்னு இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ள சண்டை கஷ்டப்படுறது குடும்பம் தானே நானும் எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிட்டேன் வீட்டுல இருக்கிற அண்டா குண்டா அடுக்குவானா அத்தனை அடுவுக்காச்சு நீ அடுவைக்கிறதுக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த குழந்தைங்க ஒருவேளை சோத்து கூட இல்லாம கஷ்டப்படுது தம்பி என்ன வராரு போல தெரியுது நான் வரேன் வணக்க தலைவா அலட்சியமாட்டா என்னடா கச்சி கச்சி மாறிட்டீங்களாடா என்னடா என் எதிரிட்ட நின்று பேசுறீங்க அவங்களோட பேசுற தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க முதல்ல போய் பாட்டில் வாங்கிட்டாடா பூஜை சாமான் வாங்கிக்கிறீ போடா தலைவா நான் சொல்றேன் தப்பா நினைக்கப்படாது குடும்பங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது உங்க தம்பி அப்படின்னு தவறு செய்தார் நீங்க அவரோட சமாதானமா போயிட்டீங்கன்னா யார பத்தி வேணாலும் என் தம்பிய பத்தி பேசினேன் எனக்கு ஜென்ம எதிரி ஆயிடுடா உண்மைதான் உங்களுக்கு மானம் தான் பரிசு சமாதான பரிசுல நீ ஆள் உட்கார் இரும்மா கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாரு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரு ஆமா அம்மா ரொம்ப பசிக்குது ஆமா அம்மா ரொம்ப பசிக்குது மனசு கேக்கல அதனாலதான் எடுத்துட்டு போயிடுங்க உங்க கையால எதுவுமே வாங்க வேண்டாம்னு அவர் சொல்லிருக்காரு தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிடுங்க அண்ணனோட பிடிவாதத்தை மட்டும் பாக்காதீங்க அண்ணே அந்த பிள்ளைங்களை பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க அண்ணன் வர்றதுக்காட்டி நான் போயிடுறேன் ஆனா அந்த பிள்ளைங்க சாப்பிடறத மட்டும் தடுத்துறாதீங்க நான் வரேன் எங்கடா வந்த எங்க வந்த எந்த மூஞ்ச வச்சுட்டு என் வீட்டு வாசலுக்கு வந்தடா உடம்புல நல்ல ரத்தம் ஓடி உப்பு போட்டு சோறு தின்னிருந்தீனா உங்க அம்மா உன்ன ஒரு அப்பனுக்கு பெத்திருந்தானா என் வீட்டு வாசல நீ மிதிக்க கூடாதுரா வெக்கமா இல்ல மானம் கெட்ட ராக்கல் இனிமே என் வீட்டு வாச பக்கம் வந்த விட்டு வெட்டிடுவேன் வெட்டி இந்த சின்ன தம்பி குடிகாரன் தான்டா ஆனா ரோஷக்காரன்டா இனிமே இங்க வந்த நீ கிளம்புறா ஓடுறா பார்த்த வெட்டிடுவோம் போடா ரோஷம் கட்ட நாய்களா உங்க உடம்புல நல்ல ரத்தம் ஒண்ணுச்சு அந்த பயமும் கொடுத்த சோரள்ளி திம்பிங்களா நீங்க உனக்கு கொஞ்சமாவது ஈடு இருக்கு இருக்குதையா குழந்தைங்க எத்தனை வெளியே பட்டியா கிடக்கு உனக்கு ஒருவேளை சாப்பாடு போட வக்கு இல்ல அவங்க திங்கிற சோத்துல மண்ண வாரி போடுற நீ உன்னை வெட்டி
அம்மா அப்பறம் போய்டறேன் திரும்பி வரேன் எனக்கு ரொம்ப பசிக்குதுமா இத எடுத்து சாப்பிட்டுமா சும்மா சொல்ல கூடாது சில பேர் நல்லாவே காக்கா பிடிக்கறானுங்க யார் மாமா உங்கள பத்தி நீங்களே சொல்லிக்கிறீங்களா அவன் பேசறதுக்குனே பிறந்திருக்கா அங்க போய் மோதறீங்களே டாலிங் பரப்புமா உங்க ஷோக்கு மட்டும் பாலிஷ் பட்டா போதுமா எனக்கும் கொஞ்சம் போட சொல்லுங்க உன்னோட ஆதிக்கத்தெல்லாம் உன்னை சுத்தி இருக்கிற கூட்டத்திட்ட வச்சுக்க என்கிட்ட வச்சுக்காத ஏய் எதுதா பேசுற நான் யாரு தெரியுமில்ல தெரியும் இதுக்கு முன்னாடி வேஷம் போட்டுட்டா நான் ஆட்டக்காரி இப்ப முதலாளியே ஆட்டி வைக்கிற சாகசக்காரி ரொம்ப அதிகமா பேசாத நீ இந்த வீட்டு வேலைக்காரன் ஆனா நீ வச்ச வேலைக்காரன் நீ அவர் வச்ச வேலைக்காரனா இருக்கலாம் நான் அவரோட வீட்டுக்காரி நான் சொன்னா சொன்னபடி நீ கேட்கணும் எனக்கு தலை வணங்கி நீ நடக்கணும் நான் எங்க தலை வணங்கணுமோ அங்கதான் வணங்குவேன் மிரட்டறதுக்காக வேலை செய்யறவள்ள நான் டாலிங் பாத்தீங்களா உங்களை பத்திட்டு ஏத்து பேசுறா பாஸ்கர் நீ பேசுறது கொஞ்சம் கூட முறையில்லை அப்ப அவங்க பேசுறது மட்டும் முறங்குறீங்களா அந்த அம்மாவை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தீங்கன்னா இந்த பேச்சுக்கே இடம் இருந்திருக்காது பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் முதலாளி உங்களே எதிர்த்து பேசுறான் இவன் உங்க கால்ல கிடக்குற செருப்பு மாதிரி வீட்டுக்கு வெளியவே கரட்டி விட்டு வந்திருக்கணும் வீட்டுக்குள்ள சேர்த்ததே தப்பு ஏய் மாமா நான் கால்ல கிடக்குற செருப்பு தான் ஆனா உங்க கூட்டம் பத்தி எறிகிற நெருப்பு என்ன ஒண்ணு இந்த நெருப்பு இவரை தேய்க்குது இந்த செருப்பு இவருக்காவே தேயுது பாஸ்கர் ஆயிரமே இருந்தாலும் இப்ப என் பொண்டாட்டி ஷாபாஷ் நீ அவளுக்கு மதிப்பு கொடுத்து தான் தீரணும் வா டேய் தாடி இருக்கணுமாடா உன் பாடி நீ கேடி ஆயிரம் தான் இருந்தாலும் சின்ன பாப்பாவுக்கு தான் முதலாளி தலையாட்டுவார் உன் குல்ஃபி எல்லாம் இங்க நடக்காது அடச்சி போடா ரொம்ப அவமானப்படுத்திட்டாலே இவளை என்ன சொன்னாலும் வளைக்க முடியாது போல இருக்கே என்ன பண்ணலாம் சின்ன பாப்பா ஆயிரம் தான் நமக்கு செல்வாக்கு இருந்தாலும் அந்த தாடிக்காரன் எதிரில உட்கார்ந்துகிட்டு ஏதேதோ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான் எதிர் முகாம்ல வலுவான ஆளுகளை நம்ம விட்டு வைக்கவே கூடாது அப்போ அவனுக்கு ஏதாவது சில்லற கொடுத்து விலைக்கு வாங்கிட்ட அஞ்சு பத்து கொடுத்து சாதாரண சூப்பரா இருந்தா விலைக்கு வாங்கிடலாம் இவன் அவங்க அப்ப எதுக்கும் அசிய மாட்டான் அதனால அவனை அணைச்சிக்க குல்ஃபி கொடுத்துரு உனக்கு ஆயுசு நூறுபா உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன் நினைச்ச உடனே வந்துட்டியே வெளியூர் போயிருக்கிற ஐயா திரும்பி வர நாலு நாள் ஆகும் சும்மா ஞாபகப்படுத்தினேன் ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு நீ என்ன வேலை சொன்னாலும் பாஸ்கர் செய்வான்னு ஏய் பாஸ்கர் தாடி வச்சுட்டா மினிவன் ஆயிட முடியுமா தல தலன்னு பொன்னாட்டம் மின்னுதே மேனி இதை பார்த்ததுக்கு அப்புறமா சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு போற என்ன பொறுத்த வரைக்கும் மின்றதெல்லாம் பொண்ணு இல்ல ஏ சில்பான்ஸ் நீ விரிக்கிற வலையில நான் விட மாட்டேன் என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னைய அடிமையாக்கி காட்டல என் பேரை மாத்திக்கிறேன் அடி வாடி என் சின்னாளம்பட்டி சிலுக்கு அப்படி மட்டும் நீ சொன்னபடியே நான் ஆக்கிட்டேன்னு வச்சுக்க என் தாடிய எடுத்துறண்டி வரட்டுமா ஏன் அப்படி பாக்குறேன் ஒண்ணும் இல்லடி பள்ளி வர வர என்ன நினைச்சா எனக்கு பிடிக்கலடி வள்ளி நான் ரொம்ப பாவிடி வள்ளி நான் ரொம்ப பாவி வள்ளி நான் உன்ட்டேந்து எல்லாத்தையுமே உருவ எடுத்துட்டு போயிட்டேன்டி இன்னும் உன்ட்டேந்து கொண்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லடி வள்ளி ஆனா ஒண்ணு நாளிலிருந்து உங்ககிட்டேந்து நான் எதுவுமே கேட்க மாட்டேன்டி வள்ளி நாளிலிருந்து சத்தியமா நான் குடிக்க மாட்டேன்டி வள்ளி உன் தாலி மேல சத்தியமா சொல்றேன்டி வள்ளி நாளில இருந்து நான் குடிக்க மாட்டேன் ஏண்டி வள்ளி எனக்காக நான் உன்ட்டு எது கேட்டாலும் நீ தருவில்ல உனக்காக என் உயிர் கூட தருவையா வள்ளி நீ எங்கேயோ போயிட்டு இருக்கடி ஆனா நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன்டி வள்ளி என்ன மன்னிச்சிடுறி வள்ளி ஏன் கவலைப்படுறேன் என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு கடக்கணும் அவ்வளவுதானே அது தங்கத்துலதான் இருக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லையா முடிச்சு கூட முன்னாலேயே போட்டுட்டியாயா
அப்பெல்லாம் கலங்காத நீ இன்னைக்கு மட்டும் ஏயா கலங்குவ. கடைசியா உன் தாலியே கொண்டு போறல்லடி, அத நினைச்சாதாண்டி. தலைவா, நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், நீங்க பாட்டிலையும் துறக்கல வாயையும் துறக்கல, ஏன் தலைவா? பெருசு, நான் என்னோட மனசை திறக்க போறேன்டா. கவிஞர் ஒரு பாட்டுல சொன்னாரு, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலேன்னு. இந்த காத்து இருக்கு பாரு, அது தென்றல்ங்கிற பேரோட வீசக்குள்ள பூவோட தலை அப்படியே சீவி விடுதுரா. அதுவே சூழ்நிலை காரணமா புயல்ங்கிற பேரோட வீசக்குள்ள பூவோட தலையையே சீவிடுதுரா. அது மாதிரி என்னோட மனசு இப்ப தென்றலா இல்லடா, புயல் ஆயிடுச்சு. என்ன தலைவா, இன்னைக்கு ஏதோ பேசுறீங்க, உங்க மனசுல பாரம் அதிகமா போச்சு நினைக்கிறேன், கொஞ்சம் இறக்குவீங்க. இல்லடா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல இந்த குடிய பத்தி மட்டும் நினைக்கக்குள்ள நான் இத சொர்க்கமா நினைச்சேன்டா. ஆனா இப்போ என் பொண்டாட்டி, என் புள்ள குட்டி அப்படின்னு நான் குடிய பத்தி நினைக்கக்குள்ள இது எனக்கு நரகமா தெரியுதுடா. விஷம் இருக்குல்ல, அதைத்தான் வீட்டில் இருக்கிற குடத்து தண்ணியில கலந்துட்டா அது அவன் வீட்டை மட்டும்தான் அழிக்கும். அதுவே ஊர்ல இருக்கிற குளத்து தண்ணியில கலந்துட்டா அது ஊரையே அழிச்சிடும். அது மாதிரி நான் கெட்டு போயிட்டதுக்காக நான் வருத்தப்படலடா. ஆனா என்ன சுத்தி இருந்த உங்களையெல்லாம் நான் கெடுத்துட்டேன் பாரு, அதுக்காக தான்டா நான் ரொம்ப வருத்தப்படுறேன். சரிடா, நேரம் ஆகுது, நீங்க காலாகாலத்துல எல்லாம் வீட்டுக்கு புறப்பட்டு போங்கடா. என்ன புதுசா இருக்குது, எங்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டு நீங்க வரலையா தலைவா? பெருசு, முக்கியமா நான் ஒரு இடத்துக்கு நான் தனியா போன்றிருக்கேன், நீங்களா வீட்டுக்கு போங்கடா. ஏன் தலைவா, எங்களை விட்டுட்டு போறீங்களா? ஏய், உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய இடமா இருந்தா நான் விட்டு போவானடா. சில இடங்களுக்கு தலைவன் தனியா தாண்டா போக வேண்டியது. உண்மைதான் தலைவா, உண்மைதான், போயிட்டு வாங்க. ஏய், நீங்க நல்லா இருக்கணும், போங்கடா. இந்த நாட்டுல சாராயம் ஆறா ஓடுது, அதனாலதான் தாய்மார்களோட கண்கள்ல கண்ணீர் கூட ஆறா ஓடுது. எதையும் தாங்கும் இதய ஓணும்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. கஷ்டங்கள்லாம் தாங்கிக்கிறதுக்கு பொம்பளைங்க இதயம் முடியல. இந்த மாதிரி கன்றாவெல்லாம் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க ஏற்கனவே கல்லாயிட்டீங்க. மகாத்மா காந்திஜிக்கு ஜேஜேன்னு சொன்ன இந்த நாட்டுல அவன் இன்னைக்கு ஜேஜேன்னு சொல்லி இதை சாப்பிடுறான். நீங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனாலயோ என்னவோ தெரியல, அவன் இன்னைக்கு சுதந்திரமா இதை சாப்பிடுறான். மொத்தத்துல நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க குடிசைகள்ல விளக்கு எரியணுங்கிறதுக்காகதான் மது விளக்கு வேணும். நீங்க நாங்க விளக்க மறந்துட்டோம், அதனாலதான் எங்க குடிசைங்களை விளக்கெல்லாம் எரியதில்ல. மாறா இந்த சாராயத்தால எங்க வயிறு எரியுது. இதை குடிக்கிறோமேங்கிறத நினைச்சு எங்க பொண்டாட்டி புள்ள குட்டி வயிறு எரியுது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு. அவன் கையில கிளாஸ் காலம் வரைக்கும் நான் பொண்டாட்டி புள்ள குட்டிக்காக வாழ்ந்தனோ இல்லையோ, இதுக்காகவே வாழ்ந்துட்டேன். நான் திருந்தணும் திருந்தணும் நினைச்சேன், என்னால முடியல. நான் திருந்த ஆரம்பிச்சிட்டனோ இல்லையோ, வருந்த ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் கடைசியா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் சாவு கூட ஒரு பெரிய ரசிகன், கொஞ்சம் கொஞ்சமா அணுவா சாவணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மருந்து செலக்ட் பண்ணிருக்கேன். இதுல கூட நான் ரொம்ப நாட்டுப்பட்டுருவேன். இங்கிலீஷ் மருந்து வாங்கல, சித்த மருந்து. என்ன, பி இந்தியன் பை இந்தியன் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான். இந்த சின்ன தம்பியோட வாழ்க்கையை பார்த்து இந்த நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான குடிகாரன் திருந்துறானோ இல்லையோ, ஒரு நாலு குடிகாரன் திருந்தினான்னா அதுதான் என் ஆத்மாவுக்கு சாந்தி. இது சத்தியம் காந்தி, சத்தியம்.
பள்ளி, எனக்காக உன் கல்யாண பட்டு புடவை இருக்கு பாரு, அதை எடுத்து கட்டிக்கிட்டு உனக்கு பிடிச்ச மல்லிகை பாயிண்ட் வந்திருக்கேன். இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் வாய. என்னையா ஒரு மாதிரியா பேசுற? ஒண்ணும் இல்லடி, நாளைக்கு இதை விட்டு பெரிய போறோம் பாரு, அதுக்கான துக்கத்தை இன்னைக்கு அனுசரிச்சுக்கிறேன். நீ போய் சேலையை கட்டிட்டு வா. ஏண்டா மோன, பசிக்குதாடா? கவலைப்படாத, என் பிள்ளைங்க நீங்க வயிறார சந்தோஷமா சாப்பிடணுங்கிறதுக்காக தான் பிரியாணி வந்துட்டு வந்திருக்கேன். பிரிச்சு சாப்பிட்ட கண்ணே, இதப்பா உனக்கு பிஸ்கட் ராஜா, இந்தா வாங்கிக்க. இந்த நாட்டுல பணக்கார விட்டு நாய்க்குட்டி செஞ்ச புண்ணியத்தை கூட கேழை விட்டு புள்ள குட்டி செய்யல. ஏன்னா பணக்காரன் விட்டு நாய்க்குட்டி விதவிதமா பிஸ்கட் சாப்பிடுது. நீ பிஸ்கட் சாப்பிட்ற கண்ணா, நீங்க சந்தோஷமா நீ சாப்பிடணும், அதை நான் பார்க்கணும். கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் தான் சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி எனக்கு இப்பதான் என் பிள்ளைங்க மேல பாசமே இருக்கு. சாப்பிடுற கண்ணா. கண்டா ராஜா, உங்க அப்பா நான் உனக்கு பிடிக்கலடா கண்ணா. என் கண்ணு எவ்வாயிரண்டா, ஒண்ணு குடுறா, இன்னொன்றா ராஜா, இன்னொன்னுடா கண்ணா, நீ வாடா. சாப்பிடுமா. என்ன அப்படி பாக்குற மல்லி? இந்த புடவையில நீ ரொம்ப ஷோக்கா இருக்குடி. என் கண்ணே பட்டாலும் பட்டும் போல இருக்கு. என்னமோ ஒண்ணு இந்த கோலத்துல பாக்கணும்னு நினைச்சேன், பாத்துட்டேன்டி. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? வந்ததும் பட்டு புடவை கட்டி சொன்ன, மல்லிப்பூ வச்சுக்க சொன்ன. பொட்டு கூட வச்சுக்க சொல்ல போறேன்டி. உனக்காக மாரியம் கோயிலுக்கு போய் மெனக்கட்டு குங்குமம் கொண்டு வந்திருக்கேன்டி. உன் கையால நீயே வச்சு விடையா? வள்ளி, நான் ரொம்ப நிதானம் தவறி போயிருக்கேன்டி. என் கையால பொட்டு வச்சா அது அலங்கோலம் ஆயிட்டோம். வேணாம், நீயே வச்சுக்க. என்னையா பேசுறதெல்லாம் ஒரு மாதிரியாவே பேசுறேன். உன் மனசுல என்னதாயா இருக்கு? என் மனசுல ஒண்ணும் இல்லையே, என் மாளு சோப்பன். வள்ளி, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு விதத்துல சந்தோஷமானால் ஒரு விதத்துல துக்ககரமானால் என்ன, என் பொண்டாட்டி புள்ள குட்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் இந்த தண்ணியை விட போறேனே, அது சந்தோஷமான விஷயம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அளவுக்கு அதிகமா நேசிச்ச இதை நாளைக்கு நான் விட போறேன் பாரு, அது துக்ககரமான விஷயம். எப்படியோ துக்கத்தையும் சந்தோஷத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி கொண்டாட போறேன். நீ நாளையில இருந்து குடிக்க போறதில்லைன்னு கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஐயா? நீ சந்தோஷமா இருக்கிற இந்த வேலையில உங்ககிட்ட ஒரு சத்தியம் ஒண்ணு கேட்பேன், எனக்கா செய்ய தெரியா? நீ என்ன கேட்டாலும் செய்வேன். நான் திடீர்னு செத்து போயிட்டேன்னு வச்சுக்க. நீ அப்படி என்ன பேசுற? ஏய், நெருப்புன என்ன வாய சுற்றுமாடி, சவுன என்ன கிட்ட ஓடி வந்துருமா? ஏய், எனக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி, ஐ ஆம் ஸ்ட்ராங். உனக்கே தெரியும்ல ஜோசிகார் என்ன சொல்லியிருக்கான், எனக்கு 75 வரைக்கும் ஆயுசு உண்டுன்னு சொன்னா இல்லையா? அதனால நான் அவ்வளவு சீக்கிரமா சாவ மாட்டேன், அது வேற. இருந்தாலும் நான் திடீர்னு செத்துட்டேன்னு வச்சுக்க, என் சாவுக்கு என் தம்பி பைய வரக்கூடாது, அவனை என் பணத்தை கூட பார்க்க விட கூடாதுரி, அவனை வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடாது. என்ன சொல்ற? ஏன் கண்டுதானே பேசிட்டு இருக்கேன், நான் உன்னை மீறி என்ன செய்ய போறேன்? யூ மை வைஃப். 1000 ஆனாலும் வள்ளினா வள்ளிதான், மில்லினா மில்லிதான். என்னையா திடீர்னு பேச்ச நிறுத்திட்ட? நேரம் காலம் தெரியாம ரேடியோல ஒரு பாட்டு போடுறான் பாரு. என்னைய சொல்ற? நீங்கள் கேட்டவி முடிய போதுன்னு சொன்னண்டி. வள்ளி, நேரம் ஆயிட்டே இருக்கு, விளக்கு அணைச்சிட்டு வாடி. என்ன நீ சொல்றீங்க? அவரோட சாவுக்கு உங்களை வர வேண்டாம்னு சொல்றேன். ஒரே ஒரு தரண்ணி, எங்க அண்ணனோட முகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். உங்க அண்ணன் தாங்க, அவரோட பணத்தை கூட உங்களை பார்க்க விடக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாரு. ஒரே ஒரு தர எங்க அண்ணனோட முகத்தை மட்டும் பாத்துட்டு போயிடுறேன்.
இருந்தாரோட வார்த்தைய நான் தட்ட மாட்டேன், அவருடைய வார்த்தைய நான் தட்ட மாட்டேன். தயவு செஞ்சு போயிடுங்க போயிடுங்க போயிடுங்க.